நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அடிச்சு படுக்க வச்சு மூஞ்சி மோகர கட்டையும் போய் சொன்ன பத்திரத்தை படிச்சு பாத்தீங்களா? இல்ல படிச்சு பாரு. உங்களுக்கு மனப்பூர்வமா சம்பந்தம் தானே? இல்ல, ரிஜிஸ்டர் பண்றதுல உங்களுக்கு இஷ்டமே இல்லையா? இன்னைக்கு கூட இஷ்டம் இல்ல. பின்ன என்னையும் வரவழைச்சீங்க? நானா வரவழைச்சேன். மிஸ்டர் கஜேந்திரன், என்ன இதெல்லாம்? மன்னிக்கணும், பையனுக்கு கொஞ்சம் புத்தி சரியில்லை, அடிக்கடி இப்படி மூளைக்கோளாறு ஏற்படும். மூளைக்கோளாறா? அப்படி இருந்தா எப்பவுமே ரிஜிஸ்டர் செய்ய முடியாது. அப்படி செய்தாலும் சட்டப்படி செல்லாது. வாங்க போறோம். Come on.
அப்புறம் தைரியம் உனக்கு
என்ன பாட்டீங்களே எல்லாம் ஒரே குழப்பத்தை வச்சிட்டீங்களே உனக்கு ஏதா புரியதா இல்ல இது எங்க அப்பா அம்மா சொல்றாங்க தம்பி என்னம்மா இது பாரு அட இதுல அந்த போட்டோ தான் இருக்கு அம்மா இது இது எது உங்களுக்கு இது உன் கழுத்துல இருந்த செயின் அப்பா பாட்டி சொன்னதெல்லாம் உண்மைதான் அதுவும் 15-20 வருஷம் இருக்கும் நானும் என் புருஷனும் பழனிக்கு போயிருந்தோம் புள்ள இல்ல எங்களுக்கு புள்ள வரங்க கேட்டு நானும் அவரும் மலையை சுத்தி வந்தோம் இருக்கிற சமயம் யாரோ ஒருத்தர் மலை இடுக்கல குழந்தை கழுத்துல இருந்து இந்த செயினை கழட்டிட்டு இருந்தான் குழந்தை அதுல சத்தம் கேட்டுதான் என் வீட்டுக்கார அந்த பக்கம் ஓடினாரு அவரை பார்த்ததும் அந்த திருடன் பயந்து ஓடிட்டான் கடவுள் கொடுத்த குழந்தைன்னு நாங்க தூக்கிட்டு வந்துட்டோம் அவர் தான் இவனுக்கு இளங்கு ஒன்னு பேர் வச்சான் இவனு என் உயிருக்கு உயிரா வளர்த்து அம்மா ஏமா அழுறீங்க நான் எப்பவும் உங்க மகன்தாமா என்னம்மா பாட்டி அவரை தூக்கிட்டு போயிட்டாங்க இந்நேரம் என்ன தெரியல நம்ம யாருக்காவது அண்ணனை பத்தி கவலை இருந்ததா அன்னைக்கு தான் கவலையா வாங்க வாங்க போலாம் ஐயோ கோவத்துல ஏதாவது செய்துட போறாங்க பாவம் இவனும் நல்லவனாச்சு சும்மா இருடி மனசு உருகுதோ அக்கா பாட்டி அம்மா ராமண்ண கொண்டாடு எங்க ராமுமா அப்ப நீ நான் இழந்தான் எங்க இழந்தோரா உங்க சின்ன மருமகன் தான் டேய் அன்னைக்கு மரியாதை இல்லாம என்ன அடிச்சுட்டு இப்ப மருமகங்க ஊமையா கொண்டாடுற ஆமா ராமண்ணனுக்கு ஏதாவது ஆபத்து வந்தது ராமோ பற்றி உனக்கு ஏதாக்க ஆமா
தம்பி இளங்கோ. என்ன இப்படி பாக்குறீங்க? நம்பலியா? அடே இப்பதான் திருப்பி வருது.